தையல் தொழில் செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தையல் தொழில் செய்யறவங்களுக்கு வேலை வந்து அதிகம் வர எப்பொழுதும் பணம் உங்ககிட்ட சேர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு அருமையான, இன்ன வரைக்கும் இது வரைக்கும் யாரும் சொல்லிடாத சில பரிகாரம் தான் இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நல்ல டேலண்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு எப்படி நம்ம 6-7 பிளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு நிறைய திறமைகள் இருக்கும். நல்ல தொழில் நுணுக்கம் தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க. ஆனா பாத்துக்கிட்டீங்கன்னா வேலை அதிகம் வராது அவங்களுக்கு. வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆர்வம் உள்ளவங்களுக்கு வேலை வராது. இதே ஒரு சிலருக்கு வேலை அதிகமா வந்திருக்கும், ஆனா அவங்களால செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் என்ன பண்றது, எதனால அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, நீங்க நிறைய பேர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதே போல கார்டு அடிச்சிருப்பீங்க, நோட்டீஸ் கொடுத்துருப்பீங்க, விளம்பரம் பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்து வேலை கொஞ்சம் உங்களுக்கு டல்லா தான் இருக்கும், வேலை அதிகம் வராது. நமக்கு வேலை அதிகம் வந்தாதான் நமக்கு வருமானம் அதிகம் வரும், பணம் நம்ம கையில 4 பணம் தங்கும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு சில பரிகாரம் பண்ணி தான் நம்ம இத வந்து நமக்கு பணம் அதிகம் வர மாதிரி, வேலை அதிகம் வர மாதிரி செய்யணும். இப்ப இதே போல பரிகாரங்கள் பண்ணி தான் எனக்கு, நான் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிஷின் தான் வச்சிருந்தேன். ஓரளவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வேலை வந்துகிட்டு இருந்தது. இதே போல பரிகாரங்கள் செஞ்ச பிறகு பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வேலை அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அதிக செலவும் கிடையாது, நம்ம வீட்டுல உள்ள பொருள்கள் தான், இதுக்கு செலவுகளும் கம்மி தான். உங்களுக்கு நான் எளிமையான முறையில அந்த பரிகாரத்தை சொல்லித்தரேன். இதே போல கண்டினியூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு 100% வேலை வரும், உங்க வீட்லயும் வந்து வருமானம் பண வரவு வந்துகிட்டு இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேத்துக்கு நம்ம நீங்க பரிகாரம் செய்யறது பெருசு இல்ல. ஒருத்தர் வந்து நீங்க பரிகாரம் செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தோட அருள், பரிபூரண அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வெற்றி பெற முடியும். நீங்க மொட்டையா பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுடைய குலதெய்வம், ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியாம இருக்கலாம், ஒரு சிலருக்கு குலதெய்வம் வீட்டுக்கு வெளியிலேயே நிக்க உள்ள வராது. அதே போல குலதெய்வம் அருளோட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு 100% நம்ம செய்யற பரிகாரம் பலிக்கும். உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க. அப்ப நீங்க மாலை வாங்கிட்டு தேங்காய் பழம் வாங்கிட்டு தான் போவீங்க. அப்ப உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்பொழுது பாத்துக்கிட்டீங்கன்னா 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. பாருங்க, 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிட்டு இப்ப நீங்க அர்ச்சனை பண்ணும் பொழுது சுவாமி பாதத்துல அவங்க கிட்ட குருக்கள்கிட்ட கொடுத்து நீங்க, இதே போல நீங்க அர்ச்சனை பண்ணும் பொழுது இந்த எலுமிச்சம்பழத்தையும் சுவாமி பாதத்துல பூஜை பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க. இப்ப அதே போலயே அவங்க அர்ச்சனை பண்ணி முடிச்ச பிறகு சுவாமி பாதத்துல அவங்க பூஜை பண்ணி முடிச்ச பிறகு எலுமிச்சம்பழத்தை ஒரு பழத்தை வந்து நம்ம வாங்கிட்டு போன 3 பழத்துல ஒரு பழத்தை வந்து சுவாமி பாதத்திலேயே வைக்க சொல்லிருங்க. வைக்க சொல்லிட்டு மீதி 2 பழத்தை மட்டும் வீட்டுக்கு எடுத்துருவாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பழத்தை என்ன செய்யறீங்கன்னா, ஒரு பழத்தை இதே போல மஞ்சள் துணி எடுத்துக்குங்க. இங்க பாருங்க, ஒரு பழத்துக்கு மஞ்சள் துணி இப்படி வச்சுட்டு இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்துல 3 கிராம்பு வச்சுக்கிங்க. இப்ப இந்த கிராம்புக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாப்பட்ட தெய்வத்தையும் உள்ள இழுத்துக்கிட்டு வர கூடிய நல்ல மொட்டு உள்ளதா பாருங்க. இதே போல நல்ல மொட்டு உள்ள கிராம்பா வச்சுக்கிங்க. கிராம்பு இந்த 3 கிராம்பு பாருங்க, நான் அதுல போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இப்ப வந்து கோயிலே நீங்க மஞ்சள் குங்குமம் ஒரு சிலர் குருக்கள் வைப்பாங்க, ஒரு சிலர் குருக்கள் வைக்கல அப்படின்னா நம்ம வீட்லயே கூட வச்சுக்கலாம். இதுக்கு மஞ்சள் வச்சுக்கிங்க ஃபர்ஸ்ட். மஞ்சள் வச்ச பிறகு அடுத்து குங்குமம் வச்சுக்குவோம். பாருங்க, குங்குமம் வச்சுக்குவோம். குங்குமம் வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியில நல்லா அப்படி கட்டிக்கிங்க. கிராம்பு கண்டிப்பா வச்சே ஆகணும், வேற எந்த பொருளும் தேவையில்லை. சுவாமி பாதத்துல இருந்த பழமும் 3 கிராம்பும் மட்டும் வச்சா போதும். ஒரு எலுமிச்சம்பழம் 3 கிராம்பு வச்சு இப்படி பொட்டலை மாதிரி கட்டிக்கிங்க. இப்படி கட்டி நல்லா இப்படி ஒரு நூலால கூட கட்டிட்டு இங்க பாருங்க, இதே போல இப்படி நல்லா அப்படி கட்டி விட்டு நீங்க இதை என்ன செய்றீங்க, இப்படி கட்டி நல்லா டைட்டா கட்டிட்டு வீட்டுக்கு முன்னாடி நிலம் இருக்கு பாத்தீங்களா, வீட்டு முன்னாடி நிலக்கதவு இருக்குங்கல்ல, நிலம் இருக்கும், ஜன்னல் நிலம் இருக்கும், அந்த இடத்துக்கிட்ட நீங்க சுவாமி உள்ள வர உங்க குலதெய்வம் உள்ள அப்பதான் நுழையும். கன்ஃபார்மா இந்த கிராம்பு வாசத்துக்கு உங்க குலதெய்வத்தை நீங்க நினைச்சுக்கிட்டு, உங்க சுவாமி என்ன சாமியா இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு சுவாமியா இருக்கலாம், இல்லது வேற சாமி மருதியான, இதே போல நிறைய சாமி இருக்கும். அதே போல உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அந்த சாமியை நினைச்சிட்டு உள்ள வா, எனக்கு வந்து பரிபூரண அருள், உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி உங்க குலதெய்வத்தை நினைச்சு இதே மாதிரி வீட்டு முன்னாடி கட்டிடுங்க. கட்டி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு எலுமிச்சம்பழம் இருக்கு பாருங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன செய்றீங்க, வீட்டு பூஜை அறையில ஒரு கிராம்பு வச்சுட்டு இங்க பாருங்க,
இந்த ஓட்டை மாதிரி தெரியுது பாருங்க, எலுமிச்சை பழத்தில் இதில் ஒரு கிராம்பை வச்சு இப்படி நல்லா சொருகி விட்ருங்க. கீழே இருக்குமா, இந்த கிராம்பு ஒன்று சொருவி விட்டுக்குங்க. இதே போலயே சொருவி விட்டுட்டு உங்கள் பூஜை அறையில் இந்த ஒரு பழத்தை வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிரும். கிடைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் அந்த நீங்கள் பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு முழுசாக 100% உங்களுக்கு வேலையும் கன்ஃபார்மாக வரும், உங்கள் வீட்டில் பணம் தங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன எடுக்க போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாட்டு சாணி தான். இதை பற்றி ரொம்ப யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க, இதுல வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த மாட்டு சாணத்துல. இது வந்து யாருமே இன்ன வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை நான் செஞ்சு முழுமையா பார்த்துட்டு பலன் கிடைச்ச பிறகுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மாட்டு சாணத்தை இங்க பாருங்க, இதே போல ரெண்டு உரண்டை உருட்டிக்கிறேன். இங்க பாருங்க, இதே போல உருட்டிக்கிறேன். இதில் வந்து மகாலட்சுமி கண்டிப்பாக குடியிருப்பாங்க. உங்கள் கனவுலையே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாட்டு சாணம் இதே போல் கனவுல பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வீடு தேடி வரும். அதே போல் தான் அந்த மாட்டு சாணத்தை யாரும் அவ்வளோ எளிமையாக நினச்சிக்காதீங்க. மாட்டு சாணம் வந்து கிடைக்காத ஊர் எந்த ஊர்லேயுமே மாட்டு சாணம் இல்லாமல் இருக்காது. நீங்கள் மாட்டு சாணத்தை இதே போல ரெண்டு உரண்டை உருட்டிட்டு அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்க, அகில் விளக்கு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த அகில் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் மூணு இடத்துல. இங்க பாருங்க, மூணு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். ரெண்டு அகில் விளக்கு எடுத்துக்கிறேன், மோதிர விரலால வச்சுக்குவோம். மூணு இடத்துல வச்சுட்டு இப்ப குங்குமம் வச்சுக்கிறேன். ரெண்டு விளக்குக்குமே குங்குமம் வச்சுக்குவோம். மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு இப்போ இந்த மாட்டு சாணம் உருட்டி வச்சுருக்கேன் பாருங்க, இதுக்கு மேலே இந்த விளக்கை வச்சுக்குவோம். விளக்கை சாணத்து மேலே வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ ரெண்டு விளக்கையும் வச்சிட்றேன். இப்போ வச்சு முடித்த பிறகு இப்போ பாருங்க, இந்த திரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எதனால் செஞ்ச திரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தாமர நாரோடைய திரி தான் இந்த திரி. வந்து தாமர நாரில் செஞ்ச திரி இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் இந்த திரி கிடைக்கும். இந்த திரி வந்து ஒரு பேக்கெட் 20 ரூபா தான் பார்த்துக்குங்க. இந்த திரி வந்து ஒரு பேக்கெட் 20 ரூபா தான். இந்த திரியில் நம்ம தீபம் ஏற்றணும். இந்த திரி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, இதே போல் இருக்கும் திரி வந்து. இப்போ இந்த தாமரை திரிய நம்ம விளக்கில் அப்படி வச்சுக்குவோம். வச்சுட்டு இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கடையில் வந்து வேப்ப எண்ணெய் கிடைக்கும் உங்களுக்கு. மளிகை கடையில் அனைத்து கடையிலும் கிடைக்கும். 20 ரூபா தான் அதோடைய ரேட்டு. இதுக்கு வந்து நம்ம வேப்பெண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊத்தியாச்சு. அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்ப எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த கட் பண்ணி வச்ச எலுமிச்சம்பழத்தை குறுக்க அப்படி கட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, எலுமிச்சம்பழம் தானே, அப்படி இடையில குறுக்க கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இந்த பழத்தை என்ன பண்றோம்னா இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் தடவிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மஞ்சள் நல்லா அப்படி தடவிட்டு அடுத்து குங்குமம் வச்சுக்குவோம். பாருங்க, குங்குமம் வச்சிட்டேன். குங்குமம் வச்ச பிறகு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 கிராம்பு வைக்கணும். இங்கே பாருங்க, இதே போல் 5 கிராம்பு நல்லா மொட்டு உள்ளதாக 5 கிராம்பு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, இதில் மொட்டு உள்ளதாக 5 கிராம்பு வச்சிட்டேன்.
பாருங்க, 5 கிராம்பு வச்சிருக்கேன். அதே போலதான் இதுலயும் மஞ்சள் ஃபர்ஸ்ட் தடவிட்டு நல்லா இப்ப மறுபடி குங்குமம், அதே போல 5 கிராம்பு. எதுக்கு கிராம்பு வைக்கிறேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மகாலட்சுமியை ஈர்க்கிற சக்தி இந்த கிராம்புக்கு இருக்கு. மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள குடியேற ஆரம்பிச்சிட்டாவே அதுக்காக தான் நான் சாணம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து தீபத்தை ஏத்த சொல்லியிருக்கேன். மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வராத வேலையும் வரும். ஏன்னா வந்து வேற கஸ்டமர் வந்து வெளியில கொடுக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட உங்ககிட்ட துணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இதுலயும் நான் 5 கிராம்பு வச்சிருக்கேன் பாருங்க. 5 கிராம்பு வச்சிட்டேன். வச்சிட்ட பிறகு பாத்துக்கிட்டீங்கன்னா மறுபடி கொஞ்சம் சாணி உருட்டிக்கிறேன். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு உருண்டை வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு அகல் விளக்க வச்சுட்டு இப்ப பாருங்க, எலும்புச்சம்பழத்தை நான் குறுக்க வந்து கட் பண்ணி இந்த சாரை பிழிஞ்சிட்டேன். பிழிஞ்சிட்டு இதே போல தோல் எடுத்து இங்க பாருங்க, இதே போல விளக்கு போல குழியா பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இதே போல பண்ணிட்டு இப்ப இந்த விளக்கு மேல வச்சிருவோம். ஏன்னா சாணம் மேல வைக்கும் பொழுது கொஞ்சம் தீபம் கொஞ்சம் எரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்காக விளக்கு மேல வச்சுட்டு இப்ப மறுபடி இதுல வேப்பெண்ணை ஊத்திக்கிறேன். வேப்பெண்ணை ஊத்துனீங்களா மட்டும்தான், வேற என்ன வேண்டாம், வேப்பெண்ணையே ஊத்திக்கிங்க. இப்ப வேப்பெண்ணை ஊத்திட்டேன். பாருங்க ஊத்திட்டு இப்ப இந்த தாமரை திரியை எடுத்துக்கிறேன். நல்லா கையால் அப்படி செஞ்சுட்டு இங்க பாருங்க இப்படி நீளமா வர மாதிரி பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு எலுமிச்சம்பழம் விளக்கு இப்ப பாருங்க, இத வந்து எந்தெந்த இடத்துல வைக்கலாங்கிறத உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்ப இந்த பழத்தை வந்து வீட்டுக்கு முன்னாடி கட்டி விட்டுருங்க நிலைகிட்ட. அடுத்த கட்டம் பாத்துக்கிட்டீங்கன்னா இத வந்து பூஜை அறையில இந்த பழத்தை வச்சிருங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ள நிலையில நடுப்புற இருக்க கூடாது, உங்க வீட்டுக்கு நுழைவாயில ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நிலை அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து அந்த நிலையை நம்ம தாண்டி வர மாதிரி உள்ள இடத்துலயே 2 சைடுலயும் இப்படி வச்சிருங்க. வந்து அப்பதான் நமக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். அதே போல அதை வச்சுக்கிங்க. வச்சுட்டு அதுக்கு பிறகு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 தீபத்தையும் உங்க வீட்டு மாடம் இருக்கு பாத்தீங்களா, 2 சைடும் மாடம் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுல, 2 சைடும் இந்த கூண்டுக்குள்ள வச்சிருவாங்க. அதே போல இல்ல அப்படின்னா நிலைகிட்டயே இந்த 2 தீபத்தையுமே வச்சுக்கிங்க, ஏத்தி வச்சுக்கிங்க. இந்த தீபத்தை எலுமிச்சம்பழ தீபத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க பூஜை அறையில உங்க இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட இந்த எலுமிச்சம்பழ விளக்க ஏத்தி வச்சிருங்க. ஏத்தி வச்சிட்டீங்கன்னா இதே போல பாத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செஞ்சுட்டு வாங்க. வாரத்துக்கு 2 முறை செய்யலாம். அப்படி வந்து உங்களால வாரம் 2 முறை செய்ய முடியல அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை ரெகுலரா அதை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உங்க வீட்டுல பணம் அதிகரிக்க சேமிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க எப்படிதான் எங்க இருந்து பணம் வருமானம் வருதுன்னே தெரியாது, எனக்கு அதே போலதான் ஆரம்பத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப இந்த பரிகாரத்தை செஞ்ச பிறகு இப்ப எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் கிடைச்சிருக்கு. ஓரளவுக்கு என்ன, வருமானமும் எனக்கு அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் ஆள் போட்டு தைக்கிற அளவுக்கு எனக்கு வருமானம் வருது. 1 நாளைக்கு 500-1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இதே போல பரிகாரங்களை நம்புறவங்களும் இருக்காங்க, நம்பாதவங்களும் இருக்காங்க. இதை வந்து இதே போல நம்பி நம்ம தன்னம்பிக்கை அந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களுக்கு 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த பழத்தை பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து கால் படாத இடத்துல வைங்க. கால் படாத இடத்துல 3 நாளாவது நீங்க வச்சிருங்க, உடனே எடுத்துட வேண்டாம். 3 நாள் வச்சிருந்தீங்கன்னா வாடாமையே இருக்கும். அதுக்கு பிறகு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பழத்தை தண்ணியில போட்டுருங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா கிணறு இதே மாதிரி 6 குளங்கள் இதே மாதிரி கால் படாத இடத்துல தண்ணியில போட்டுருங்க.
இதே போலயே நீங்க உங்களால வாரம் ரெண்டு முறை செஞ்சாலும் சரி, இல்ல வாரம் எனக்கு ரெண்டு முறை செய்ய டைம் இல்லை அப்படின்னா வாரம் ஒரு முறையாவது இதே போல நீங்க பண்ணிட்டு வாங்க. உங்க லைஃப்ல கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும். இந்த பழத்தை இதே போல நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பீரியட்ஸ் ஆகாத டைமில் சுத்தபத்தமாக இருக்கிறப்ப செய்யுங்க. அந்த இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது வீட்டில் வந்து கவிச்சு எதுவும் சாப்பிடாதீங்க. அப்போ மட்டும் ஏன்னா தாமரைக்கு வந்து தாமரையோட நார்ல செஞ்ச திரியை தான் நம்ம விளக்கேத்துறோம், தீபம் ஏத்துறோம். அதனால கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கிற அன்னைக்கு இதே போல நீங்க பண்ணிக்கிங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.